ஹை கைஸ், வெல்கம் பேக் டு டைம் அப் கேமர். ஓகே கைஸ், இன்றைக்கி வேறு லெவல் ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன ட்ரிக்னா, நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க, எல்லா லெஜெண்ட்ரியான எமோட்டு, அப்புறம் வந்து கன் ஸ்கின்னு, அப்புறம் எல்லா பைக்கிலோட ஸ்கின்னு, பைக்கெலாம் காரோட ஸ்கின்னு, எல்லா காரோட ஸ்கின்னும் இந்த வீடியோவில் வந்து ஆட் ஆயிருக்கு. அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியாமல் போகும். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி வேறு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அது மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகே கைஸ், நம்ம சேனல் வந்து 500 ஓகே 500 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா டக்குன்னு ரீச் பண்ணிடலாம். 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோன்னு கிவ்வே இருக்குது. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோவில் வந்து எல்லா ரேர் ஐட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இதில் வந்து எமௌண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க கன்னு ஸ்கின்னு ஃபைல் கேட்டிருந்தீங்க, இந்த வீடியோவில் ஆட் ஆயிருக்கு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து எமோட் ஃபைல் கட்டார், அதுவும் இந்த வீடியோவில் ஆட் ஆயிருக்கு. எல்லாமே எல்லா ரேர் ஐட்டம் ஓகேவா, எல்லா லெஜெண்டரியான பண்டல். இது வந்து டைனோ காஸ்ட்யூமு, இந்த காஸ்ட்யூமு இந்த வீடியோவில் வந்து ஆட் ஆயிருக்கு. அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஓகே கேஷ், அப்புறம் வந்து நம்ம டீலிங் ஓகேவா, அந்த டீலிங் பற்றி சொல்லிடலாம். நீங்கள் வந்து எங்களுக்கு எனக்கு வந்து 50 சப்ஸ்கிரைபர் வந்து கொண்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் போட்டுவிடுவேன். ஓகேவா? நீங்கள் ப்ரோ என்னால் 50லாம் முடியாது, என்னால் ஒரு 30 சப்ஸ்கிரைபர் கொண்டு வர முடியும்னா நான் உங்களுக்கு வந்து 100 டைமண்ட் டாப்அப் பண்ணி விடுறேன். ஓகேவா? ஓகே கேஸ், பேக்ரவுண்டில் வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும், அதையும் கவனிச்சுக்கோங்க. நான் பேசுகிறதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் சொல்கிற வீடியோ தான் மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? அப்புறம் வந்து இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து போட்ட எந்த வீடியோமே எடுக்காது. ஓகேவா? இதுக்கு இந்த அப்டேட்டுக்கு முன்னாடி போட்ட எந்த வீடியோமே இப்போ இந்த ஃபைல் யூஸ் பண்ணால் எடுக்காது. அதனால தான் நான் திருப்பி வந்து ரீ அப்லோட் பண்ணேன். அடுத்து வந்து இந்த ஃபைலில் வந்து டிஜி அலாக் பண்டலும் இருக்குது, அந்த பண்டலும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எக்யூப் பண்ணி கேம் ப்ளே பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ இந்த ஃபைல் வந்து எனிமிக்கு தெரியுமான்னு கேட்டிருந்தீங்க. இந்த காஸ்ட்யூம் எந்த காஸ்ட்யூமே வந்து எனிமிக்கு தெரியாது. ஓகேவா? நீங்கள் எனிமிக்கு வந்து நீங்கள் எந்த காஸ்ட்யூம் வந்து எக்யூப் பண்ணியிருக்கீங்களோ அந்த காஸ்ட்யூம் மட்டும் தான் தெரியும், கன்வெர்ட் ஆன காஸ்ட்யூம் வந்து தெரியாது. ஓகேவா? அப்புறம் வந்து இன்னொரு நம்ம ஃப்ரெண்டு தான் நினைக்கிறேன், ஓகேவா, நம்ம சப்ஸ்கிரைபர் தான், அவர் வந்து ஹிந்தியில் பேசுகிறார். நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்து அவருக்கு வந்து செட்டாகலையாட்டிருக்கு, புரிஞ்சுக்க முடியலையாட்டிருக்கு. அவர் வந்து ஹிந்தியில் பேசுனார், எனக்கு தமிழே தெரியாது, அவர் வந்து ஹிந்தியில் பேச சொல்கிறாரு. ஓகே, ட்ரை பண்ணி தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹிந்தியில் பேச மாட்டேன், இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே கேஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே கேஸ், அடுத்து வந்து நீங்கள் கேட்ட எல்லா வீடியோவும் இதில் இருக்குது. இதில் வந்து எல்லா கார்ஸ்க்குன்னு இந்த வீடியோவில் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள், அதுக்குள்ளே கேம் அவுட் வெளியே போயிடுச்சு. ஓகே, அப்புறம் வந்து இதில் வந்து என்னென்ன ரேர் ஐட்டம் வந்து ஆட் ஆயிருக்குன்னு ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஓகேவா? கன் ஸ்கின்னு ஓகேவா, எல்லா கன் ஸ்கின்னு, அப்புறம் வந்து ஃபைலுங்கிற லெஜெண்டரியான காஸ்ட்யூமு, அப்புறம் வந்து எமோட்டு, எல்லாமே ஆட் ஆயிருக்கு. அப்புறம் வெஹிக்கிள் ஸ்கின்னு ஃபுல்லு, எல்லா வெஹிக்கிளோட ஸ்கின்னு வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? அதெல்லாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்புறம் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து எம்டனோட ஸ்கின் ஓகேவா, இப்போ இன்க்யூபேட்டரில் வந்திருக்குல்ல அந்த ஸ்கின்னு. அடுத்து வந்து ஏகேக்கு வந்து என்கிட்ட ரெண்டே ஸ்கின்னு தான் இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து அந்த இன்க்யூபேட்டர் ஏகே வந்து கொண்டு வர முடியல. ஸ்காருக்கு வந்து நீங்கள் எந்த ஸ்கின் வச்சுருந்தாலும் இன்க்யூபேட்டர் ஸ்காரை வந்து கன்வெர்ட் ஆயிரும், அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. பேனுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த எஃபர்ட் டோக்கன் வச்சு வாங்கி வச்சுருப்பீங்க பற்றிய பேனு, அதுக்கு வந்து ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அடுத்து வந்து ஃபேமஸ்க்கு வந்து இந்த ஸ்கின், இது வந்து ஓசியில் கொடுத்தது, இந்த ஸ்கின் வந்து ஓசியில் தான் தந்தாங்க. ஓகேவா? என்னோடய ஃப்ரெண்டு வந்து எல்லாம் வாங்கிட்டாங்க, என்னால் தான் வாங்க முடியல. படம் வரைஞ்சா தருவாங்க அந்த ஸ்கின்னு, நானும் படம் வரைஞ்சி பார்த்தேன், எனக்கு தரல. அவங்க ஒரே லைட்டாக புள்ளி தான் வச்சாங்க, அவங்களுக்குலாம் தந்துட்டாங்க, ரெண்டு ஸ்கின் தந்தாங்க. ஓகே, நம்மளுக்கு அவ்வளோதான் அதிர்ஷ்டம், அதனால் விட்டுலாம். அடுத்து வந்து எக்ஸமேட்டில் M50 வந்து இது தந்தாங்க, இப்போ வெப்பன் ட்ரையல் வந்திருக்கு அந்த ஸ்கின்னு. அடுத்து வந்து P90 ஸ்கின்னு பார்த்துருப்பீங்க. அடுத்து ஏஎனுக்கு வந்து அந்த நெருப்பு பறக்கிற மாட்ட ஸ்கின்னு. அடுத்து வந்து இந்த வீடியோவில் குளோவால் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? குளோவாலோட இந்த பிளாக் கலர் குளோவால் வந்து ஓசியில் தான் தந்தாங்க, அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. அந்த குளோவால் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டே இருக்கும், இருந்திருந்தால் இந்த ப்ரோ ஆர்டர் ஓகேவா, இந்த ப்ரோ ஆர்டர் பண்ணி வாங்குகிற இந்த குளோவால் வந்து ஸ்கின் வந்து ஃப்ரீ. ஓகேவா? ஓகே கேஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து டீலிங்க் வந்து ஒத்து வரவங்க வந்து கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. ஓகேவா? அந்த லிங்க்கை டச் பண்ணோடனே வந்து வாட்ஸ்அப்பில் ஜாயின் கேட்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அந்த ஹாய் அமௌண்ட் இருக்கா, ஹாய் அமௌண்ட் வந்து அந்த சேர் அமௌண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ண சொன்னீங்க, அது பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 4-5 அமௌண்ட் ஓகே, 5 அமௌண்ட் மட்டும் கன்வெர்ட் ஆகி வேறு வேறு லெஜெண்டரியான அமௌண்ட் வருது. ஓகேவா? மிச்ச அமௌண்ட் வந்து நார்மலாக தான் இருக்குது, நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் நீங்கள் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகேவா? அந்த கிளாப் பண்ணுற அமௌண்ட், கிளாப் பண்ணுற அமௌண்ட் இல்லை, அந்த ஹாய் அமௌண்ட்டு, அந்த சிரிக்கிற அமௌண்ட்டு, அடுத்து இந்த அமௌண்ட்டு,
அப்புறம் வந்து இந்த எமோட் ஓகேவா? இந்த நாலு எமோட்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்குது. என்கிட்ட இருக்கிற எமோட்டே அவ்வளோதான் ஓகேவா? உங்கள்கிட்ட எமோட்டுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே கேஸ், கீழே வந்து அந்த ஃபைலோட லிங்க் இருக்குது ஓகேவா? அப்புறம் வந்து அந்த ஆப்பு, இந்த ஃபைல் வந்து ஆட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப் நேம் வேணும். ஆப் நேம் இல்லை, அந்த ஆப்பே வேணும். அந்த ஆப்போட நேம் வந்து ஜெட் அச்சீவர் ஓகேவா? அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணோடனே வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஃபைலோட லிங்க்கு கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை டச் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே போகும், ப்ரௌசருக்குள்ளே ஓகேவா? ப்ரௌசருக்குள்ளே போகணும், டவுன்லோட் பேஜுக்குள்ளே போகும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா? அடுத்து வந்து எம்டனுக்கு ஸ்கின் வந்து எஃபெக்ட்ஸோடு தான் இருக்கும் ஓகேவா? இது வந்து வேறு லெவல் தான், ஏன்னா எஃபெக்ட்ஸோடு தான் நம்ம கொடுத்துருக்கோம், அதனால் எஃபெக்ட்ஸோடவே இருக்கும். அடுத்து வந்து அந்த புது ஷாட்கனுக்கு வந்து ஸ்கின் இருக்குது இந்த வீடியோவில் ஓகேவா? அந்த புது ஷாட்கனுக்கு வந்து ஸ்கின் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, அதோட ஸ்கின் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன காஸ்ட்யூம் வந்து பிடிச்சிருக்கோ அதை எக்யூப் பண்ணி விளாடுங்க ஓகேவா? பாருங்கள், நீங்களே பாருங்கள், எல்லாம் வேறு லெவலில் தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு நம்ம டக்குன்னு வந்து 1K ரீச் பண்ணோம், அதனால தான் அந்த டீலிங்கெலாம் கொண்டு வந்தது. நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இதோட தான் பைக்கோட ஸ்கின் ஓகேவா? பைக் நீங்கள் எக்யூப் நீங்கள் ஏறி உட்காரலாம் தேவையில்லை, ஏறி உட்காந்தா ஸ்கின் வராது, நீங்கள் சும்மா பார்த்தாவே ஸ்கின் வந்துடும். அடுத்து வந்து ஜீப்புக்கு இந்த ஸ்கின்னை நான் பார்த்ததே இல்லை ஓகேவா? நான் வந்து இந்த ஸ்கின்னு தான் பார்த்துருக்கேன், இந்த ஸ்கின் தான் எலக்ட் பாஸில் தருவாங்களே அந்த ஸ்கின்னு தான் பார்த்துருக்கேன், அந்த ஸ்கின்லாம் பார்த்ததில்லை. ஆட்டோவோட ஸ்கின்னு தான். அடுத்து வந்து லம்போவானிக்கு தான் வேறு லெவலில் இருக்கும் ஸ்கின்னு. வெயிட் வெயிட், இந்த கார் எடுத்துகிட்டு போய் அங்கிட்டு போகணும், ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும்ல தம்மையிலுக்கு. நீங்கள் தம்மையில் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு தான் அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்த்தேன், வாங்கடா வீடியோ போடலான்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தேன், அவங்க ஒருத்தனுமே வரமாட்டேங்கிறாங்க, அதனால தான். ஓகே கேஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி அந்த ஃபைலை வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே கேஸ், கீழே வந்து ஃபைலோட லிங்க் இருக்குது ஓகேவா? அந்த லிங்க் டச் பண்ணோடனே டவுன்லோட் பேஜுக்குள்ளே போக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அந்த ஆப்போட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா? டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே வந்து அதில் மெயின் பேஜில் வந்து எல்லா ஃபைலும் இருக்கும் ஓகேவா? இது மட்டும் தான் நிறைய ஃபைல் இருக்கும். மேலே அந்த ஜீரோன்னு காட்டுதா, அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னா அந்த ஃபைல் காட்டும் ஓகேவா? இந்த ஃபைல் தான் அது. இந்த ஃபைலை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டேர் ஹேர் கொடுக்கணும். ஒன் டேப் பண்ணி எக்ஸ்ட்ரா டேர் ஹேர் கொடுத்தோன்னே கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும், அடுத்து வந்து அடுத்த ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிரும். அந்த ஃபைலில் வந்து ஒன் டேப் பண்ணிட்டு அடுத்த ஃபைலை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி ஆப்ஷன் கொடுக்கணும். கொடுத்தோன்னே வந்து அந்த விஐபி கில்ஸ்ன்னு இருக்குது, அது கொடுத்தோன்னே டிவைஸ் மெமரி, ஆண்ட்ராய்டு, அப்புறம் டேட்டா. அடுத்து அந்த க்ரீன் கலர் ஐக்கானு ப்ளஸ் பண்ணிட்டு அப்ளை டு ஆல் ஃபைல் செட்டு கிளிக் பண்ணிட்டு ரிப்ளேஸ் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே உங்கள் ஃபைல் வந்து உங்கள் மொபைலில் வந்து ஆட் ஆயிரும் ஓகேவா? மொபைல்லன்னு சொல்ல தேவையில்லை, கேமோடையே ஆட் ஆயிரும். அடுத்து வந்து நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணிட்டு எல்லா காஸ்ட்யூம் வந்து எக்யூப் பண்ணி பாருங்கள் ஓகேவா? எந்த காஸ்ட்யூம் வந்து வேறு லெவலில் இருக்கோ அந்த காஸ்ட்யூம் நேம் போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை கைஸ்.